ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். அகம் புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். உலக பார்வை கொண்டவன் தமிழன், உலகம் பூராவும் ஒன்று என்று கருதியவன் தமிழன். தமிழ்நாட்டில் ஒற்றுமை வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று நிற்பந்திருந்தால் ஈழப் பிரச்சனை மட்டுமல்ல, காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். 2 லட்சம் மக்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்ட போது உலகம் வாய் மூடி கை பற்றி சும்மா இருந்தது. ஏனென்று கேட்பதற்கு நாதி இல்லாமல் போயிட்டு ஆயுதங்களை ஏந்தி வந்த புலிகளின் கப்பல்கள், 14 கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டதுதான் புலிகளால் போர் செய்ய முடியாமைக்கு. இரண்டாயிரத்தி 2009 பிறகு பலரும் பல வகையில் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். நீங்கள் தஞ்சை மண்ணில் முள்ளிவாய்க்கால் முற்றம் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒரு மாபெரும் நினைவு மண்டபத்தை எழுப்பியிருக்கிறீர்கள். எப்படி 1000 ஆண்டுகள் உருண்டோடிய பின்னரும் கூட ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் இன்னமும் தமிழர்களினுடைய வீரத்தையும் தமிழர்களினுடைய ஆன்மீகத்தையும் தமிழர்களினுடைய கட்டிட திறனையும் காட்டக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கிறதோ, அதே போல முள்ளிவாய்க்கால் முற்றமும் நீண்ட நெடுகாலம் நமது பாரம்பரியத்தையும் ஒரு மிக மிக துக்ககரமான ஒரு சம்பவத்தையும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் என்பதில் அச்சமில்லை, எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நீங்கள் கட்டி முடித்து திறப்பதற்குள் உங்களுக்கு பல்வேறு அரசியல் அழுத்தங்களும் சிக்கல்களும் ஏற்பட்டன. அதை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தை அமைக்க வேண்டும் என்று எதனால் முடிவு செய்தோம்? தமிழீழத்தில் போரில் மாண்ட மாவீரர்களின் நினைவிடங்கள் ஒன்றை கூட சிங்களப்படை விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் உடைத்து தகர்த்து தோண்டி எடுத்து எலும்பை கூட விடவில்லை, எடுத்து கடலில் வீசி எறிந்தார். ஒரு மாவீரரின் நினைவு சின்னம் கூட அங்கே கிடையாது. 50,000 பேருக்கு மாவீரர்கள் நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட்டிருந்தன, ஒன்றை கூட அவர்கள் விடவில்லை, அழித்து விட்டார். சரி, தமிழ்நாட்டிலேயாவது ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும் என்ற உறுதி எங்களுக்கு பிறந்தது. ஆகவே அதை அமைத்தே தீர்வதென்று மக்கள் உதவியுடன் அதை நாங்கள் செய்தோம். தோழர் நடராஜன் அவர்கள் எங்களுக்கு நிலம் கொடுத்தார், உதவிகள் செய்தார். ஆனால் பெரும்பகுதி மக்கள் அள்ளி தந்த நிதியின் மூலம்தான் செய்தோம். ராஜராஜன் தஞ்சையில் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கோயில் தமிழர்களின் வெற்றி பெருமிதத்தின் சின்னம். ராஜராஜன் இலங்கையை வென்றான். அதே போல சேரர்கள், பாண்டியர்கள் எல்லோரையும் அடக்கி ஒரு பேரரசை நிறுவியவன் ராஜராஜன். அவனுடைய வெற்றி பெருமிதத்தின் சின்னமாக அது இன்றைக்கும் நிமிர்ந்து நிற்கிறது. அதை பார்த்தாலே ராஜராஜனின் வெற்றிகள் நினைவுக்கு வரும்படியான ஒரு அழியாத நினைவு சின்னம் அது. ஆனால் முள்ளிவாய்க்கால் முற்றம் நாங்கள் கெட்டியிருப்பது தமிழர்களின் அவலத்தின் சின்னம். தமிழினத்திற்கு 2009 இழைக்கப்பட்ட மிக பெரிய அவலத்தின் ஒரு சின்னமாகத்தான் நாங்கள் இதை எழுப்பியிருக்கிறோம். வெற்றி பெருமிதத்தின் சின்னம் எந்த ஊரில் அமைந்திருக்கிறதோ அதே ஊரில்தான் தமிழர்களின் அவலத்தின் சின்னமும் அமைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் பிற்கால தலைமுறைக்கு இது தெரியும், புரியும் என்பதற்காக அதை செய்தோம். ஓவியமாக வரைந்து வைக்கலாம், ஆனால் கால வெள்ளத்தில் அழிந்து போகும். அதனால்தான் சிற்பங்களாக செதுக்கி வைப்பது என்று முடிவு செய்து சிற்பங்களாகவே செதுக்கி வைத்தோம். இன்னும் 1000 ஆண்டுகளானாலும் ராஜராஜனின் கோபுரம் கம்பீரமாக எழுந்து நிற்கும்பதை போல இதுவும் நிற்கும். தமிழ் மக்களுக்கு இந்த வரலாற்று அவலத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். இளைஞர்களுக்கு
நம்முடைய வரலாறு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அமைத்தோம். இதற்கு மத்திய அரசிலிருந்து இதை திறக்கவே விடக்கூடாது என்ற அழுத்தம் தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட போது அதை முந்திக் கொண்டு நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக அனுமதியை பெற்று 8ஆம் தேதி திறப்போலா என்று சொன்னால் 6ஆம் தேதியே திறந்து வைத்து விட்டோம். அன்றைக்கு திறக்காமல் நாங்கள் போயிருந்தால் இன்று வரைக்கும் திறந்திருக்க விட்டிருக்க மாட்டார்கள். உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் போக வேண்டியிருந்திருக்கும். அதை செய்தோம். 8, 9, 10 ஆகிய நாட்களில் திட்டமிட்டபடி திறப்பு விழா பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி சிறப்பாக நடந்தது. அதை பொறுக்க முடியாதவர்கள் அந்த முன்னால் கட்டியிருந்த பூங்காவை இடித்திருக்கிறார்கள். அது வழக்கு நடக்கிறது. வழக்கில் வெற்றி பெற்று திரும்பவும் அதே இடத்தில் அந்த பூங்கா அமைக்கப்படும். மிக முக்கியமான அதிகார மையத்தில் இருந்து பிரிந்து வந்த திரு நடராசன் ஐயா அவர்கள் உங்களோடு சேர்ந்தமையால் இந்த ஒரு பின்விளைவு நடந்தது என்று நாம் சொல்லலாமா? அப்படி கருத முடியாது. ஏனென்றால் நடராசன் மீது கோபம் இருந்தால் அவரை வேறு வகையில் இவர்கள் பழிவாங்கியிருக்க வேண்டும். இதற்கு மத்திய அரசு கொடுத்த அழுத்தம்தான் முக்கியமான காரணம். ஐயா, உங்களுடைய நான் அடிக்கடி மீண்டும் மீண்டும் சொல்வதைப் போல முழு வாழ்க்கையும் இந்த புது வாழ்க்கையை தனி வாழ்க்கை என்று பிரித்து பார்க்க முடியாத அளவு தான் இருந்திருக்கிறது. தமிழ் பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட தமிழர் நலன் சார்ந்து பல களத்தில் நீங்கள் நின்றிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்னென்னா, எங்களுடைய தலைமுறையில் பல தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த வரலாறே தெரியாது. பல மூத்த தமிழ் தலைவர்கள் தெரியாது. சொல்லப்போனால் சினிமா திரைத்துறை சார்ந்த அல்லது சின்னத்திரை சார்ந்த நட்சத்திரங்களை தான் அவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படி நம்முடைய வரலாறு, நம்முடைய தேசிய தலைவர்களை குறித்த ஒரு போதிய விழிப்புணர்வு இன்றைய இளைஞர்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு இல்லாமல் போனதற்கு எது காரணமாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? காரணம் நம்முடைய கல்வி முறையில் இருக்கக்கூடிய குறைபாடு முக்கியமான காரணம். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள், சமுதாய விடுதலைக்காக போராடியவர்கள், இவர்களை பற்றிய வரலாறுலாம் நம்முடைய கல்வி திட்டத்தில் இடம்பெறவில்லை, இடம்பெறாமலே போய்விட்டது. கல்வி திட்டம் முதலில் மாற்றப்பட வேண்டும். அதில் யார் யார் இந்த சமுதாயத்தின் எழுச்சிக்கு, யார் யார் தமிழர்களின் மறுமலர்ச்சிக்கு, விடுதலைக்கு யார் யார் பாடுபட்டார்கள் என்பது போன்ற வரலாறுகள் எல்லாம் அவர்களுக்கு சொன்னால் இந்த நிலைமை வந்திருக்காது. இரண்டாவது, நம்முடைய பத்திரிகைகளும் ஊடகங்களும் மக்களுக்கு எதை சொல்ல வேண்டுமோ அவற்றையெல்லாம் சொல்லாமல், எதை சொல்லக்கூடாதோ அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக உலக தமிழர்களுக்கு ஈழம் சார்ந்த, தாய் மண் சார்ந்த, மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த விடுமைகளை எடுத்து காட்டக்கூடிய ஒரு மாற்று ஊடகம் தேவை என்று நீங்கள் கூறுவதாக நான் எடுத்துக்கொள்ளலாமா? ஆமாம், மாற்று ஊடகம் தேவை. அந்த மாற்று ஊடகத்துக்கு முன்மாதிரியாக பிரபாரன் அவர்களே வழிகாட்டினார். விடுதலை புலிகள் நடத்திய வானொலிகளும் தொலைக்காட்சிகளும் அத்தகைய மாற்று ஊடகமாகத்தான் இருந்தன. மக்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து அவர்கள் சொன்னார்கள். நிச்சயமாக இப்போது தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டு அரசியலில் இன்னமும் கூட தவிர்க்க முடியாத ஒரு காரணியாக இருக்கக்கூடியது ஈழ அரசியல். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்ற ஒரு வாக்கியம் முன்வைத்தார்கள். டெசோ மாநாடு ஒரு தரப்பினர் நடத்தினார்கள். நாங்கள் தான் உண்மையிலேயே ஈழத்தை வென்றெடுக்கப் போகிறோம் என்று 40க்கும் மேற்பட்ட தமிழ் தேசிய அமைப்பினர் தனித்தனியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். வைகோ அண்ணன் ஒரு பக்கம், சீமான் அண்ணன் ஒரு பக்கம், திருமாவளவன் ஐயா அவர்கள் ஒரு பக்கம் என்று ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக ஈழத்திற்கு ஏதாவது செய்ய முடியும் என்று ஒரு வாக்குறுதியை முன்வைக்கிறார்கள். உண்மையிலேயே இந்தியா என்ற ஒரு தேசத்தின், ஒரு மாநிலமான தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக ஈழத்திற்கு, ஈழ மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்துவிட முடியுமா? அரசாங்கத்தை கைப்பற்றுவர் யார் என்பதை பொறுத்திருக்கிறது. ஈழ மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உறுதி இருக்குமானால் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்
அதை செய்ய முடியும். அதை ஓரளவு எம்ஜிஆர் அவர்கள் செய்து காட்டினார்கள். எம்ஜிஆர் காலத்தில் தமிழ்நாட்டில் புலிகளின் பயிற்சி முகாம்களெல்லாம் அமைக்கப்பட்டிருந்தன. இங்கே தான் இளைஞர்கள் பயிற்சி பெற்று திரும்ப போனார்கள். அவர்களுக்கு நிதி திரட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்களை வாங்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டின் வழியாக இலங்கைக்கு கொண்டு போகிறதெல்லாம் நடந்தது. ஆக முதலமைச்சராக இருப்பவரே பொறுத்திருக்கிறது. மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சராக சித்தார்த்த சங்கரே இருந்தார். கிழக்கு வங்க மக்கள் பாகிஸ்தான் இராணுவத்தின் கொடுமைக்கு ஆளாகி மேற்கு வங்கத்துக்கு அகதியாக வந்தபோது முறையிட்டார். பிரதமர் இந்திராவிடம் சொன்னார், நீங்கள் இராணுவத்தை அனுப்பிறீர்களா, நான் எனது போலீஸ் படையை அனுப்பவா என்று கேட்கக்கூடிய அந்த துணிவு அவருக்கு இருந்தது. அந்த துணிவு இருந்தால் செய்யலாம். ஒன்று அது கூட ஓரளவுக்கு செய்யலாம். இப்போ எம்ஜிஆர் செய்தது போல் ஒரு வரையறைக்குட்பட்டு சிலவற்றை செய்யலாம். ஆனால் இந்தியாவின் இந்த அரசியல் சட்டம் மாநிலங்களின் அடிமை முறி சட்டம். மாநிலங்களே நாடாளுமன்றம் இன்றைக்கு நினைக்குமானால் நாளைக்கு தமிழ்நாடே இல்லாமல் செய்துவிடலாம். தமிழ்நாட்டை கேரளத்தோடு இணைத்து விடுகிறோம் என்று ஒரு தீர்மானம் போட்டால் போதும், அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு இருக்காது, படத்திலே இருக்காது. இதில் எதை வைத்து கொண்டு இவர்கள் செய்ய முடியும்? செய்ய முடியாது. சரி, மத்திய அரசை நிர்பந்திக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் ஒற்றுமை வேண்டும். எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று நிர்பந்தித்திருந்தால் ஈழப் பிரச்சனை மட்டுமல்ல, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருக்கும். இங்கே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் டெல்லியிலே நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. இல்லை, பொது திமுக ஆட்சியில் இருந்தபோது கிட்டத்தட்ட அவர்களுக்கும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களது கூட்டணியின் உறுப்பினர்களாக இருந்தார்கள். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் கிட்டத்தட்ட 40 உறுப்பினர்களில் ஒருவர் தவிர அனைவருமே இவர்களது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய அதிகாரத்தையும் கையில் வைத்துக் கொண்டு இந்த இரண்டு அரசாங்கமும் ஈழ மக்களுக்கு எதுவும் செய்துவிட முடியவில்லையே. அப்படி இருக்கிற பொழுது எப்படி மத்திய அரசாங்கத்தை இங்கிருந்து வேறொருவர் வந்து நிர்பந்தித்து ஈழ மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்துவிட முடியும்? இந்த 40 பேர் இருந்தாலும் சரி, ஒரு ஆள் கூட இல்லாவிட்டாலும் சரி, மனதில் உறுதி இருக்குமானால் அந்த தலைமைக்கு, எந்த தலைமையாக இருந்தாலும் உறுதி இருக்குமானால் அவர்களாலே செய்ய முடியும். ஒரு சிறிய இடைவேளை தொடர்ந்து பேசுவோம். நேர்களை அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்முடைய பட நெடுமாறன் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். ஐயா, மத்திய அரசு, நடுவண் அரசு, காங்கிரஸ் அரசு போய்விட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் பல மாற்றங்கள் வரும், வாஜ்பாய் இருந்தபோது இணக்கமான சூழல் இருந்ததே என்று வைகோ அவர்கள் கூட பலமுறை கூறியிருந்தார். அரசியல் வியூகங்கள் வகுக்கப்பட்டன, ஆனால் நரேந்திர மோடி வந்த பிறகு அவருடைய பதவியேற்பு விழாவிற்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி அழைக்கப்பட்டிருந்தார், இலங்கையினுடைய பிரதமர் அழைக்கப்பட்டிருந்தார். நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக ஏதாவது நன்மை விளைந்து விடுமா? ஒரு நாளும் வராது. அவர்கள் கொள்கை என்ன? பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகை ஆர்கனைசர், அதற்கு தலைமை ஆசிரியராக இருந்தவர் சேஷாத்ரி சாரி என்பவர். அவர் இப்போது ஆர்எஸ்எஸ்ஸின் வெளியுறவு கொள்கைக்கு ஆலோசகர். அந்த போர் முடிந்தவுடன் 2009 இவர் இங்கிருந்து போய் ராஜபக்சேயை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு இலங்கையிலேயே ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இந்திய இலங்கையின் நட்புறவு முக்கியமானது, அதற்கு குறுக்கே ஈழத்தமிழர் பிரச்சனை நிற்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். என்ன பொருள்? ஈழத்தமிழர் பிரச்சனை எங்களுக்கு முக்கியம் அல்ல, சிங்களவரோடு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நட்பு தான் முக்கியம் என்பதை, அதுதான் கொள்கை. அமெரிக்கா ஐநா மனித உரிமை ஆணையத்தில் 2012-13 ஆண்டுகளில் கொண்டு வந்த தீர்மானம் என்ன?
இப்போது கொண்டு வந்திருக்கிற தீர்மானம் என்ன? ஏன் அமெரிக்காவின் நிலையில் இந்த மாறுபாடு வந்தது? சர்வதேச அரசியல், இந்து மாக்கடல் ஆதிக்கம் சீனாவின் கையில் சிக்கிவிடக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவின் நோக்கமே தவிர, ஈழத்தமிழர் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமான குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்பதும் அமெரிக்காவின் நோக்கம் அல்ல. அப்படியானால் யாருக்குமே ஈழத்தமிழர்களின் நலன் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க முடியாது என்று கூறுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்தியாவாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, அவரவர்கள் நலன் முக்கியம். வெள்ளைக்காரன் காலத்தில் இலங்கை அவன் கட்டுப்பாட்டில் இருந்தபோது இந்து மாக்கடல் அவன் கட்டுப்பாட்டில் இருந்தது. சுதந்திரம் வந்த பிற்பாடு இந்தியாவின் கட்டுப்பாட்டில் வந்த இந்து இலங்கை சீனாவின் கட்டுப்பாட்டிற்கு போய்விட்டது. இப்போது அதை மீட்பதற்கு இந்தியாவால் முடியவில்லை. இவர்களுடைய தவறான இராஜதந்திர கொள்கையின் விளைவாக சீனா உள்ளே புகுவதற்கு வழிவகுத்து விட்டார்கள். விடுதலை புலிகள் அங்கே பலமாக இருந்த வரை சீனாவோ அமெரிக்காவோ அங்கே கால் ஊன்ற முடியவில்லை. திரிகோணமலை பகுதியில் அமெரிக்க கடற்படைத்தளம் வருவதற்கான திட்டம் இருந்தபோது அதை எதிர்த்து போராடி முறியடித்தவர்கள் புலிகள். தங்கள் மண் அதற்காக ஒரு போராடினார்கள் என்று பார்த்தாலும் இன்னொரு வகையிலையும் பார்க்க வேண்டும். இந்தியா உள்பட தென்னாசிய பகுதிக்கே அங்கே ஒரு அந்நிய இராணதளம் வருவது ஆபத்தானது. அதை எதிர்த்து புலிகள் போராடி அதை தடுத்திருக்கிறார்கள் என்று நன்றி பாராட்ட வேண்டிய இந்தியா புலிகளை ஒழிப்பதற்கு உதவி செய்தது இராஜதந்திர ரீதியிலே பெரும் தவறானது என்பதை இப்போது உணர்கிறார்கள். உணர்ந்து என்ன பயன்? இந்தியாவால் அது முடியாது என்று தெரிந்தவுடன் அமெரிக்கா இப்போது அங்கு காலடி வைக்க முயற்சிக்கிறது. ஆக இந்து மாக்கடல் ஆதிக்கத்துக்காக நடைபெறுகிற போட்டியில் இலங்கை சிக்கி கொண்டிருக்கிறது, ஈழத்தமிழர்களும் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சர்வதேச அரசியலில் மாற்றங்கள் வரப்பட வேண்டும். அத்தகைய மாற்றங்கள் உருவாவதற்கு உலகம் புறாமல் இருக்கக்கூடிய தமிழர்களின் பங்களிப்பு முக்கியமானது. அதை ஒரு செய்வார்களானால் மாற்றம் வரலாம். ஈழத்தமிழர் சார்ந்து ஒரு பக்கம் நாம் யோசித்தாலும் கூட இப்பொழுது தமிழர் நலம் சார்ந்து பல கேள்விகள் நம்மிடையே உள்ளன. தமிழக மீனவர்களை சிங்கள கப்பற்படையினர் சுட்டுக்கொள்வதும் கைது செய்வதும் துன்புறுத்துவதும் ஒரு மிகுந்த வாடிக்கையாக, ஒரு துன்பவியல் நாடகமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்கிற பொழுது எல்லை தாண்டி வந்த தமிழக மீனவர்கள் கைது என்று கூறுகிறார்கள், அல்லது எல்லை மீறிய தமிழக மீனவ ரவுடிகள் கைது என்றெல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆங்கில அல்லது சிங்கள ஊடகங்கள் இப்படி செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த தமிழக மீனவர்களினுடைய வாழ்க்கைக்கு என்னதான் தீர்வு? கடலில் எல்லைக்கோடு கிடையாது, வேலியும் கிடையாது. உலகில் எல்லா நாடுகளிலும் மீனவர்கள் எல்லை தாண்டுவது உண்டு. எதிர்பாராமல் சென்று விடுவார்கள். அடுத்த நாடு அவர்களை எச்சரித்து திருப்பி அனுப்பும், இல்லாட்டி கைது செய்து திருப்பி அனுப்புவார்கள். சுடுவதே கிடையாது. இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஆங்கில கால்வாயில் எத்தனை கப்பல்கள் மாறுகின்றன. அதே மாதிரி நார்வே, டென்மார்க் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில், ஜப்பானுக்கும் கொரியாவுக்கும் எப்படி எங்கேயாவது சுடுறாங்களா? இந்தியாவையே எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கத்தில் வங்காளதேசம் இருக்குது, அங்கிட்டு பர்மா இருக்குது, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தான் மீனவர்கள் இங்கே வர்றாங்க, நம்ம மீனவர்கள் அங்கே போகிறாங்க. வங்கதேச மீனவர்கள் வர்றாங்க, பர்மா மீனவர்கள் வர்றாங்க, இவங்க போகிறாங்க. சுடுறாங்களா? இல்லை. அவன் ஏன் சுடுகிறான்? இந்த மீனவர்கள் இந்திய குடிமக்களாக இந்திய அரசு கருதியிருந்தால் இந்திய கடற்படை பாதுகாத்திருக்கும். தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய குடிமக்களாகவே இந்திய அரசு கருதவில்லை. அவன் சீண்டுகிறான், சுடுகிறான். இந்தியா எதுவும் செய்ய முடியாமல் பயப்படுகிறது. ஏனென்றால் சீனாவின் ஆதிக்கம் அங்கே வந்தாகிவிட்டது. இவர்கள் அதற்கு யோசிக்கிறார்கள். முன்னாலேயாவது ஒரு காரணம் அவன் சுடுவதற்கு சொன்னான். என்ன? இந்த மீனவர்கள்தான் புலிகளுக்கு இங்கிருந்து கடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார்கள், ஆகவே சுடுகிறோம் என்று சொன்னார்கள். இப்போது அந்த காரணமும் கிடையாது.
தொடர்ந்து சுடுகிறார். 700 பேருக்கு மேலே சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு நாட்டு படை இன்னொரு நாட்டு குடிமகனை சுட்டு கொல்லுமானால் சம்பந்தப்பட்ட நாடு கண்டிப்பதோடு எனக்கு அது நஷ்டேடு வாங்கி கொடுக்கும். 750 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் படகுகள் நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. 1 ரூபாய் நஷ்டேடு வாங்கி கொடுத்தது உண்டா இந்திய அரசு? இந்த மீனவர்கள் அப்படியானால் நம்மால் காக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை என்று இந்திய அரசு கருதுகிறதா? அவர்களே அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விட்டுவிடுகிறதா? என்ன பொருள் இதற்கெல்லாம்? இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்களை ஒழித்து விட்டோம். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழனுக்கும் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம். அதற்கு மீனவனை சுடுகிறான். ரணில் விக்ரமசிங்கா பிரதமர் பதவியை ஏற்ற பிற்பாடு பிரதமர் மோடி இலங்கைக்கு போகிறார். எல்லாம் உட்கார்ந்து பேசுகிறார்கள், விருந்து சாப்பிடுகிறார்கள், திரும்பி வருகிறார். இவர் வந்த 2 நாட்களில் ரணில் விக்ரமசிங்கா அறிவிக்கிறார். என்ன சொல்கிறார்? எங்கள் கடலில் எல்லை மீறி வந்தால் சுடுவோம் என்று சொல்கிற தைரியம் ஒரு சுண்டைக்காய் நாட்டுக்கு எங்கே இருந்து வருகிறது? உலகத்தின் 5வது பெரிய கடற்படை எங்கள் கடற்படை என்று மாறுதட்டுகிற இந்தியா, நம்முடைய குடிமக்களையே இந்த கடற்படையாலே காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் முடியவில்லை என்பது உண்மையா? அல்ல. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் போராடுகிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள். இவர்களுக்கும் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று இலங்கை மூலம் இந்தியாவும் அதை செய்கிறது. அதுதான் உண்மை. தமிழீழம் மலரும் என்று நீங்கள் உறுதியாக நம்பக்கூடியவர் எனக்கு தெரியும். அது எப்போது மலரும்? உங்கள் காலத்திலா, உங்கள் மகனது காலத்திலா, அல்லது உங்கள் பேரப்பிள்ளைகளின் காலத்திலா? எப்போது தமிழீழம் மலரும்? எந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கும் அதற்கு தேதி நிர்ணயிக்கவே முடியாது. அது இந்தியாவின் விடுதலை போராட்டம் காந்தியடிகள் 1920 தொடங்கி 42 வரை எத்தனை போராட்டங்கள் நடத்தினார்? 22 ஆண்டுகள் போராட்டினார். எத்தனையோ நடந்தது. சர்வதேச சூழல்கள் 2வது உலகப் போருக்கு பின்னால் பிரிட்டன் பலவீனமாயிற்று. நேதாஜி சுபாஷ் சுந்தர் போஸ் தலைமையில் இந்திய தேசிய இராணுவத்தின் எழுச்சி பிரிட்டிஷ் இந்திய கடற்படையில் புரட்சியை தூண்டியது. இராணுவத்திலும் புரட்சி வெடிக்கிற நிலைமை வந்து விட்டது. அரசாங்கம் இனிமேல் பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே நிலைத்து நிற்க முடியாது என்பதை உணர்ந்தார்கள். சுதந்திரத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள். ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே சித்தாந்தம் முதல் ஏற்பட்டது. அதை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா சீனாவோடு நட்புறவு கொண்டது. அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் திடீரென்று ஒரு நாள் பறந்து சீனாவுக்கு போனார். மாசேதன் உள்பட தலைவர்களை சந்தித்து பேசினார். அமெரிக்க சீன உடன்பாடு ஏற்பட்டது. உடனே சோவியத் நாட்டின் பிரதமராக இருந்த கோசிஜின் ஆசியாவின் பெரிய நாடு, ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டையே அமெரிக்கா தன்வசப்படுத்தி விட்டது, அடுத்த பெரிய நாடு இந்தியாவை விட்டு விடக்கூடாது, இந்தியாவுக்கு வந்தார். பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை சந்தித்து பேசி சோவியத் இந்திய உடன்பாடு ஏற்பட்டது. முக்கியமான அம்சம் என்ன? இந்தியாவை எந்த நாடு தாக்கினாலும் சோவியத் படை உதவிக்கு வரும் என்பது. அதற்கு முன்னால் இந்தியா இந்திரா காந்தி அவர்கள் தயங்கியதற்கு காரணம், இராணுவத்தை அனுப்பாமல் தயங்கியதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், கிழக்கு வங்க விடுதலைக்கு பாகிஸ்தான் இராணுவத்தை எதிர்த்து போராடி இந்திய இராணுவம் போனால் சீன இராணுவம் பாகிஸ்தான் துணைக்கு வந்தால் என்ன செய்வது என்ற தயக்கம் இருந்தது. சோவியத் உடன்பாடு ஏற்பட்டவுடன் அந்த தயக்கம் போய்விட்டது. படையை அனுப்பினால் விடுதலை பெற்றார். ஒரே வரியில் இதை சொல்வதானால், நிக்சன் சீனாவுக்கு பறந்து போனதனால் வங்கதேசம் விடுதலை பெற்றது என்று சொல்லலாம். நிச்சயமாக அதை போன்ற ஒரு சர்வதேச சூழல் வெகு விரைவில் மலர வேண்டும், தமிழீழமும் மலர வேண்டும். ஒரு சிறிய இடைவேளை தொடர்ந்து பேசுவோம். நேர்களை அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். ஐயா, தமிழக காவல்துறையால் பலகாலம் தேடப்பட்ட வந்த ஒரு தீவிரவாதி என்று வர்ணிக்கப்பட்ட, சந்தன கடத்தல்காரன் என்று கூறப்பட்ட வீரப்பன் அவர்கள் கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்களை கடத்தி சென்றிருந்தார். அந்த நடிகரை வீரப்பனிடமிருந்து வெற்றிகரமாக மீட்டு வந்த அந்த அரும்பணியை செய்த ஒரு குழுவில் நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தீர்கள்.
உங்களுடைய பங்களிப்பு, அந்த காலகட்டத்தில் நடந்த உண்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வீரப்பன் ராஜ்குமாரை கடத்தி கொண்டு போனார். பத்திரிகையில் தான் நான் இந்த செய்தியை பார்த்தேன். இதன் விளைவாக கர்நாடக மாநிலத்தில் ராஜ்குமாரை அந்த மக்கள் மிகவும் மதித்து போற்றுகிறார்கள். எனவே வீரப்பன் தமிழர் என்ற காரணத்தினால் அவர்களின் கோபம் தமிழர்களுக்கு எதிராக திரும்பிட்டு பல வேண்டாத நிகழ்ச்சிகள் நடந்தன. இதை பத்திரிகையில் வாயிலாக அறிந்து கொண்டேன். திடீரென்று ஒரு நாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று தொலைபேசியின் மூலம் அழைத்தார். காரணம் புரியாமல் நான் போனபோது அவர் சொன்னார், இது மாதிரி வீரப்பன்னால் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, கர்நாடகத்தில் உள்ள தமிழர்களின் நிலை அபாயத்திற்குள்ளாக இருக்கிறது, நீங்கள் போய் வீரப்பனிடம் பேசி இது சம்பந்தமாக ராஜ்குமாரை மீட்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு வீரப்பனை தெரியாது, நான் போய் சொல்லி அவர் கேட்பாரா என்பதும் எனக்கு தெரியாது, இது எப்படி நான் இதற்கு போக முடியும் என்று சொன்னபோது தான் வீரப்பனின் கேசட்டை கொடுத்தார் என்னிடம். அதை எனக்கு முன்னாலேயே போட்டும் காட்டினார். நெடுமாறனை அனுப்புங்கள், நாங்கள் அவருடன் பேசுகிறோம் என்று வீரப்பன் சொன்னேன். வீரப்பன் உங்களைத்தான் வர சொல்லுகிறார், போகத்தான் வேண்டும் என்று வற்புறுத்தினார். ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்கள், நான் யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த முக்கியமானவர்கள் என்னை வந்து பார்த்தார். நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக கொண்டிருக்கிறது, தமிழர்களுக்கு எதிராக பெரும் கலவரம் வெடித்து விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது, நீங்கள் தயவுசெய்து போக வேண்டும் என்று அவர்களும் வற்புறுத்தினார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த எஸ்எம் கிருஷ்ணா அவர்களும் என்னை சந்திக்க வேண்டும் என்று சரின் அவரை போய் நான் பார்த்தேன். அவர் நிலைமைகளை அவர் சொன்னார், நீங்கள் கட்டாயம் போக வேண்டும், இல்லாவிட்டால் நான் இந்த பதவியில் நீடிப்பது கஷ்டம் என்று சொன்னார். நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டும், ராஜ்குமாரை வீரப்பன் கடத்தியதற்கு கர்நாடகத்தில் இருக்கிற தமிழர்கள் என்ன பாவம் செய்தார், அவரை எதற்கு தாக்குகிறார் என்று சொன்னபோது அவர் சொன்னார், அது தப்புதான், தமிழர்கள் வாழும் பகுதியெல்லாம் நாங்கள் போலீஸ் காவல் போட்டிருக்கிறோம் என்று சொல்லி பட்டியல் கொடுத்தார்கள், இங்கே எங்கே நாங்கள் காவல் போட்டிருக்கிறோம் என்று. ஆகவே என்னை நம்புங்கள் என்று சொன்னார். சரி என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் பேராசிரியர் கல்யாணி, நம்முடைய குளத்தூர் மணி அவர்கள் நண்பர், அதே போல் சுகுமார் அவர்களும் சேர்ந்து நால்வருமாக நாங்கள் போனோம். முதல் தடவை சென்றபோது ரெண்டு நாட்கள் தங்கி பேசினோம். வீரப்பன் அவர்களுடன் தமிழர் விடுதலை படைக்கு தலைவராக இருந்த மாறன் அவர்களும் கூட இருந்தார். அவரை சேர்ந்த மற்ற தோழர்களும் அங்கே இருந்தார்கள். எல்லோரும் உட்கார்ந்து பேசினோம். அவர்கள் சில கோரிக்கைகள் வைத்திருந்தார்கள், காவிரி பிரச்சனை உள்பட பல பிரச்சனைகள். அதிரடிப்படை வீரப்பனை பிடிப்பதென்ற பேரிலே அங்கே நடத்திய அட்டுழியங்களை எல்லாம் அவளுக்கு நஷ்டேடு கொடுக்க வேண்டும், இது போன்ற கோரிக்கைகள் இருந்தன. எல்லா கோரிக்கைகளையும் படித்து பார்த்து விட்டு நான் சிலவற்றை சொன்னேன். இதெல்லாம் நானே முதலமைச்சராக வந்தாலும் நீங்களே முதலமைச்சராக வந்தாலும் செய்ய முடியாது, இதெல்லாம் செயலுக்கு சாத்தியமற்றவை, மற்ற பிரச்சனைகளை பற்றி பேசலாம் என்று சொல்லி அவரிடம் பேசினோம். நான் வந்ததற்கு அடையாளமாக ராஜ்குமாரின் மருமகன் கோவிந்தராஜ் அவர்களையும் பிடித்து வைத்திருக்கிறார், கோவிந்தராஜை விடுதலை செய்து அனுப்புகிறோம் என்று சொன்னார். நான் என்ன சொன்னேன், விடுதலை செய்வதானால் ரெண்டு பேத்தையும் விடுங்கள், நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன், உங்கள் கோரிக்கைகளுக்காக நான் நிச்சயமாக போராடுவேன் என்று சொன்னேன். இல்லை, முதலில் இவரை மட்டும் கூட்டிக் கொண்டு போங்கள் என்று பிடிவாதமாக இருந்தார்கள்.
நான் சொன்னேன், வேண்டாம், அவரையும் நீங்களே வைத்து கொள்ளுங்கள். நான் வெளியே போய் என்னுடைய தூது தோற்று போயிட்டு என்று சொல்லிவிட்டு போகிறேன். எனக்கு ஒன்றும் அதில் அவமானம் இல்லை என்று கோபமாக சொல்லிவிட்டு எழுந்தபோது வீரப்பன் அவர்களும் மாறனும் கையை பிடித்து தனியாக கூட்டி கொண்டு போனார்கள். ஐயா, உங்களை நம்புகிறோம், தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாங்கள் நம்பவில்லை. நீங்கள் இந்த பக்கம் ராஜ்குமாரை கூட்டி கொண்டு போனால் அந்த பக்கம் போலீஸ் வந்துவிடும். நாங்கள் இங்கிருந்து வேற இடம் போவதற்கு இடங்கள்லாம் பார்த்து வைத்து வைக்க 10 நாட்கள் ஆகும். நீங்கள் சரியாக 10 நாள் கழித்து வாருங்கள், இவரை கூட்டி கொண்டு போங்கள், உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லிவிட்டு கோவிந்தராஜை கூட்டி கொண்டு வந்து விட்டோம். வீரப்பன் இவ்வாறு சொன்னதையும் நான் வெளியேயும் சொல்ல முடியாது. பத்திரிகைக்காரர்கள் ஒரு பக்கம் நச்சரிக்கிறார்கள், என்ன ஆயிற்று, எப்போது மீண்டும் போவீர்கள் போவீர்கள் என்று. நல்ல வேளையாக எனது நண்பரும் தமிழ்நாடு காங்கிரஸில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவருமான சோ பாலகிருஷ்ணன் ஒரு அறிக்கை கொடுத்தார். என்ன அறிக்கை என்று சொன்னால், நெடுமாறன் தேச விரோதி, பிரபாரனுக்கும் வீரப்பனுக்கும் தொடர்பு ஏற்படுத்தவே காட்டுக்கு போகிறார் அவர், இவரை அனுப்பியதே தவறு என்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தார். பத்திரிகையாளர்கள் உடனே வந்து என்னை பார்த்து கேட்டார்கள். நான் சொன்னேன், இருக்கட்டும், நான் தேச விரோதியாக இருக்கட்டும், அவர் பெரிய தேசபக்தர், அவரையே அனுப்புங்கள், அவர் போய் கூட்டி கொண்டு வருவார் ராஜ்குமாரை, இனிமேல் நான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அலறிவிட்டார்கள் எல்லாம். ஒரு சிறிய இடைவேளை தொடர்ந்து பேசுவோம். நேர்களை, அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்முடைய பட நெடுமாறன் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். கர்நாடகத்திலிருந்து முக்கியமான நடிகர்கள், நடிகைகள், பட அதிபர்கள் எல்லாம் 2-3 பஸ்ஸில் திரண்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். உட்காருவதற்கு கூட அங்கே இடம் கிடையாது. எல்லோரும் அதே மாதிரி ராஜ்குமாரின் குடும்பமும் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் போக வேண்டும் போக வேண்டும் சொன்னால் அவர்களுக்கும் சொல்ல முடியாது ஏன் நான் மறுக்கிறேன் என்று. இவர் கலைஞர் எனக்கு தொலைபேசியில் என்ன சொல்லுகிறார், பாலகிருஷ்ணன் அறிக்கைக்காக நீங்கள் போகாமல் இருப்பதா, அவர் என்ன பெரிய ஆள், நீங்கள் என்ன அப்படி. நான் சொன்னேன், பாலகிருஷ்ணன் மீது எனக்கு கோபம் இல்லை, உங்கள் மீது தான் கோபம் என்று சொன்னேன். நீங்கள் தானே என்னை போக வேண்டும் என்று சொன்னீர்கள், சரி என்று சொன்னேன். பாலகிருஷ்ணன் இப்படி அறிக்கை கொடுக்கும்போது அதை கண்டித்து அறிக்கை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா, நீங்கள் கொடுக்காததை பார்க்கும்போது நான் எதற்காக போக வேண்டும், பாலகிருஷ்ணனையே அனுப்புங்கள் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டேன். அப்புறம் அவர் திரும்ப திரும்ப சமாதானம் பண்ணி கொண்டிருந்தார். இதற்கிடையிலே 10 நாட்கள் கழிந்த பிற்பாடு போகிறோம் என்று போனோம். பழையபடியும் பேசி உட்கார்ந்து பேசி சில கோரிக்கைகள் 2 முதலமைச்சரிடம் ஏற்கனவே பேசி ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டிருந்தது. முக்கியமான கோரிக்கை என்னவென்று சொன்னால், அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை 2 மாநில முதலமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். 5 கோடி கொடுப்பதாக சொன்னார்கள். எனக்கு முன்னாலேயே பத்திரிகையாளர் கூட்டத்திலும் அறிவித்தார்கள். பத்திரிகையாளர் சென்ற பிற்பாடு 2 பேரும் என்னை கேட்டார்கள், என்ன நெடுமாறன் உங்களுக்கு திருப்தி தானா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னேன். என்ன திருப்தி இல்லை, உங்களுக்கு முன்னால் தானே சொன்ன, பத்திரிகையாளருக்கு சொல்வதெல்லாம் சட்டமாகாது. 2 அரசாங்கமும் அதற்கான அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அவர்கள் அதற்கு பிறகு அரசு ஆணை பிறப்பித்தார்கள். அதோட நகல் வேண்டும் என்று கேட்டு வாங்கி வைத்து கொண்டேன் நான். இதை வீரப்பனிடம் காட்டி சொல்லி தான் ராஜ்குமாரை விடுதலை செய்தோம். வீரப்பன் ஒரு கோரிக்கை வைத்தார். வீரப்பனுக்கு உணவு கொடுத்தார்கள், புகலிடம் கொடுத்தார்கள் என்று 121 பேர் மலைவாசி மக்களை, அதில் பல பேர் பெண்கள், எல்லாரையும் 9 வருஷமாக தடா சட்டத்தில் கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் விடுதலை செய்வதற்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னார்.
அதை அவர் கர்நாடக முதலமைச்சரிடம் ஏற்கனவே பேசிய போது அவர் சொன்னார், ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் அந்த இறந்து போன ஒரு போலீஸ் அதிகாரியின் தந்தை ஒரு மனு போட்டு இவர்களை விடுதலை செய்வதற்கு அது தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம், ஆகவே விடுதலை செய்ய முடியாது என்று சட்டரீதியாக சிக்கல் இருக்கிறது என்று சொன்னார். பிணையில் விடுதலைத்தான் தடை செய்திருக்கிறார்கள். 9 வருஷமாக வழக்கே நடத்தாமல் நீங்கள் வைத்திருப்பது அநீதி இல்லையா? வழக்கை நடத்துங்கள், 6 மாதத்தில் வழக்கை முடிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். வழக்கை நான் நடத்தி கொள்கிறேன், நீங்கள் அதற்கென்று ஒரு தனி நீதிமன்றம் அமைத்து ஒரு நீதிபதியை நியமித்து 6 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவு மட்டும் போடுங்கள், அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டாம் என்று சொன்னேன். ஒப்புக்கொண்டு போட்டார். சென்னையிலிருந்து மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்கள், சந்திரசேகரன் ரெண்டு பேரையும் கேட்டேன். அவர்கள் போய் வாதாடினார். வாதாடி பொடா சட்டத்தின் கீழ் இவர்களை கைது செய்ததே செல்லாது என்பதை நிரூபித்தார்கள். அதற்கு பிறகு 117 பேர் விடுதலை, 4 பேருக்கு மட்டும் 10 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்கள் ஏற்கனவே 9 வருஷம் சிறையில் இருந்து விட்டார். ஆக 1 வருஷத்தில் மற்ற லீவு நாட்கள் அதெல்லாம் போனால் 6-7 மாதத்தில் விடுதலை ஆகியிருப்பார்கள். ஆனால் என்ன, அவர் சண்முக சுந்தரம் எனக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், இது உச்சநீதிமன்றத்திற்கு நாம் மேல்முறையீடு செய்ய வேண்டாம், 6-7 மாதத்தில் வந்து விடுவார்கள், இவ்வளோ காலம் பொறுத்தவர்கள் 6-7 மாதம் பொறுக்கட்டும், போடவே கூடாது உச்சநீதிமன்றத்தில் மனு போடவே கூடாது என்று சொன்னார். நானும் சிறையில் அவர்களை போய் பார்த்து சொல்லிவிட்டு வந்தாய்விட்டது. ஆனால் எனக்கும் தெரியாமல் யாரோ ஒரு வழக்கறிஞர் சொன்னார் என்பதற்காக அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு மனு போட்டு விட்டார். உச்ச நீதிமன்றம் என்ன செய்தது என்று சொன்னால், இவர்கள் செய்ததுக்கு 10 ஆண்டு தண்டனை குறைவு, 4 பேருக்கும் தூக்கு தண்டனை என்று சொல்லிவிட்டார். வரலாறுலேயே கிடையாது, நீதிமன்ற வரலாறுலேயே இப்படி ஒரு சம்பவம் பத்திரிகையில் பார்த்ததான் எனக்கே தெரியும், அதிர்ச்சி அடைந்தேன். இவர்கள் எப்போது மனு செய்தார்கள், எப்படி ஆகிவிட்டது என்று. பிறகு ஒன்றும் செய்ய முடியவில்லை. பிறகு கருணை மனு போட்டு அது போட்டு இது போட்டு அதை தாமதப்படுத்தி கொண்டிருந்தோம். இந்த நீதியரசர் சதாசிவம் கொடுத்த தீர்ப்பில் அவர்களுக்கும் ஆயுள் தண்டனை ஆகியிருக்கிறது. இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தை தொடர்ந்து நீங்களும் கைது செய்யப்பட்டீர்கள் போட்டோ தடை சட்டம். அது அதுக்கப்புறம், அதன் பிறகு இல்லையா? இல்லை, ராஜ்குமார் மீட்பு ஒரு உண்மையை கன்னட மக்களுக்கு உணர்த்தி அவரே சொன்னார். அதை வீரப்பன் ஒரு தமிழர் கடத்தினார் என்பதற்காக இங்குள்ள தமிழர்கள் மீது நீங்கள் வன்முறையை கையாண்டது தப்பு என்று சொன்னார். பெங்களூரில் போய் சொன்னார். நெடுமாறன் ஒரு தமிழன், அந்த தமிழன் தானே என்னை விடுதலை செய்வதற்கு உதவினார், ஏன் அவரை நினைத்து நீங்கள் இங்குள்ள தமிழர்களை நன்றாக நடத்த வேண்டும் என்று அவர் சொன்னார். ஒரு மாற்றம் வந்தது, ஓரளவுக்கு அந்த மாற்றம் உதவியது. இன்னொன்று, ராஜ்குமாருக்கு அந்த மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு. இது நடந்த பிற்பாடு தமிழ்நாடு புறாவிலும் போய் பாராட்டு விழாக்களே வேண்டாம் என்று சொல்லி, பாராட்டு விழாக்களையெல்லாம் அதிரடிப்படையின் அட்டூழியங்களை கண்டிக்கிற கூட்டங்களாக நடத்தினோம். எல்லா இடத்துலையும் 100க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் தமிழ்நாடு புறாவும் நடந்தன. அதிரடிப்படை மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு அதுக்காக எல்லாம் செய்தோம். சதாசிவ கமிஷன் விசாரணை நடந்தது, அதிலே பலருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது என்பதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த 5 கோடி கொடுப்பதாக சொன்னவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்வரவில்லை. நானும் நினைவுபடுத்தினேன், ஆனால் இவர்கள் அதை அலட்சியம் செய்தபோது தேசிய மனித உரிமை கமிஷனிடம் புகார் செய்ய வேண்டியிருந்தது. மதுரையில் உள்ள மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குனர் எனது நண்பர் ஹென்றி டிபேன் அவர்களிடம் இதை சொன்னேன். அந்த
அரசாணையின் நகல் என்னிடம் இருக்கிறது, இதை வைத்து கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவர் அதை வாங்கி கொண்டு போய் தேசிய மனித உரிமை கமிஷன் தலைவரை சந்தித்து இதை கொடுத்தார். அவர் உடனடியாக இந்த ரெண்டு மாநிலத்தின் தலைமைச் செயலாளர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பினார். இவர்களிடம் இந்த மாதிரி நீங்கள் முதலமைச்சர்கள் வாக்குறுதி கொடுத்தது உண்மையா என்று கேட்டபோது அவர்கள் இந்த ஜீவோ இருப்பதையே மறைத்து விட்டார்கள். மறைத்து பேசிய போது அவருக்கு கோபம் வந்து ஜீவோவை எடுத்து போட்டார். முன்னால் நீங்கள் தானே கையெழுத்து போட்டிருக்கிறீர்கள், ரெண்டு பேரும் எப்படி மறைக்கிறீர்கள், நடவடிக்கை எடுப்பேன், உடனடியாக அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கள் என்று உத்தரவு போட்ட பிற்பாடு கொடுத்தார்கள். ஒரு இரகசிய கிடங்கு போல இந்த வாழ்வு பல உண்மைகளை உழைத்து வைத்திருக்கிறது. எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தமிழர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீமை வருகிறதோ அப்போதெல்லாம் உங்களை போன்ற உன்னதமான மனிதர்கள், மாமனிதர்கள் முன்வந்து அவர்களுக்காக உரத்த குரல் கொடுக்கிறீர்கள். உங்களை போன்றோர் கொடுக்கிற உரிமை குரலை, உங்களை போன்றோர் கொடுக்கிற விழிப்புணர்வை நமது இளைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாதையில் அவர்களும் நடக்க வேண்டும். நமது ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைய இளைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? சமுதாயத்திற்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகளை யார் இழைத்தாலும் கண்டிப்பதற்கு, எதிர்த்து போராடுவதற்கான துணிவினை இளைஞர்கள் பெற்றாக வேண்டும். நம்முடைய முன்னோர் ஒரு வளமான தமிழகத்தை நம்மிடம் பத்திரமாக ஒப்படைத்து விட்டு போனது போல நாமும் அடுத்த தலைமுறைக்கு அவற்றை பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சி. நான் முன்னதே சொன்னபடி நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலேயே கூறியதைப் போல ஒரு மிகப்பெரிய வெகுநாள் நாங்கள் காத்திருந்தோம் உங்களுடைய இந்த நேர்காணலுக்காக. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி. நாம் வாழ்வில் எதிர்கொள்கிற ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை போதனை செய்கிறார்கள். போராளிகள் தங்கள் வாழ்கிற வாழ்வின் மூலமாக நமக்கு பாடங்களையும் பாதைகளையும் போதனை செய்கிறார்கள். கற்றுக்கொள்ள வேண்டியதும் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் தமிழ் பிள்ளைகளாகிய எமது கடமை. நேர்களை மீண்டும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.